ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலோட அடுத்த கட்ட அப்கிரேட். என்னென்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு மூணு அப்கிரேட் சொல்லி யோசிச்சிருக்கேன். அது மூணுமே பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கும், பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட் அப்கிரேட் அப்படின்னா நம்ம பிசிக்கு. நம்ம பிசி வந்து i3 10th gen போட்டிருக்கோம். என்விடியாவோட ஜிஃபோர்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு GTX 1650 போட்டிருக்கோம். இது ரெண்டு வந்து ஒரு கேமை ரன் பண்ணுறதுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிக்கு ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து ஒரு லைவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தை வந்து நம்ம கேம் விளாடுறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் லைட்டாக லேக் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு 8GB தான் நம்ம போட்டிருக்கோம், இன்னொரு 8GB ரேம் போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட டிசியோட ஃபுல் ஸ்பெக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது ஐபட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கிரேட் என்னன்னா, நம்ம மைக்ரோஃபோன் வாங்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு மைக் யூஸ் பண்ணியிருக்கோம், அது BOYA M1 மைக். அது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானி டெக் தமிழ், இப்போ நானி ஒய்டி அப்படின்னு சேனல் நேம் மாற்றிருப்பாரு. அவரோட இதுதான். ஆல்ரெடி அவர் கூட வந்து நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோ கூட அவர் கூட பண்ணது தான், அவரோட ஐடியா தான் அது. நான் நல்லாவே வந்துச்சுன்னு சொல்லலாம் வீடியோ. அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, அதையும் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேனலுக்காக ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக டெலிவரி டைம் திங்கக்கிழமை அப்படின்னு இருந்துச்சு. அந்த அன்றைக்கி தான் லாக்டவுன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அதனால் வந்து அது அப்படியே வந்த வாக்கிலேயே திரும்ப ரிட்டர்ன் போயிடுச்சு. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு விட்டாச்சு. திரும்ப லாக்டவுன் முடிஞ்சோடனே அதையும் ஆர்டர் பண்ணி இது பண்ணோம். இந்த ரெண்டு அப்டேட் ஓகே. மூணாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மொத்தம் ரெண்டு சேனல் ரன் பண்ணிருக்கோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகேலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஒன்னு வந்து கேமிங்காகவும், இன்னொன்னு வந்து லாகுக்காகவும். என்னோட தாட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சேனல் வந்து ஆன்லைன் பேக்கேஜா இருக்கணும், எல்லா வியூஸும் வந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். அது வயசானவங்களும் பார்க்கணும், சின்ன பசங்களும் பார்க்கணும், எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் நம்ம சேனலை விசிட் பண்ணணும், இப்படிலாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. நம்மளால் முடிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். அதனால் வந்து என்ன பிளான் போட்டிருக்கோம்னா, வாரத்தில் 6 days வந்து கேமிங் லைவ், ஒரு நாள் வந்து விளாக் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு நாள் விளாக் வர்றது எந்த அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Friday 5 PM வரும். இந்த அன்னைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வேறு நாள் போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த 6 நாள் லைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லல, என்னென்ன கேம் லைவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மோஃபோபியா, பப்ஜி மொபைல் லைட், அப்புறம் வந்து GTA ரோல் பிளேயிங் ஆர்பின்னு சொல்லுவோம். பட் ஆர்பி வந்து கொஞ்சம் டவுட்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது வந்து டெய்லியும் ரெகுலராக பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். ஆர்பி அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுவேன். ரோல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, என்னன்னா நம்ம ரியல் லைஃப்ல இருக்க ஒரு விஷயத்தை வந்து கேம்குள்ள ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு, அதாவது என்ன கேரக்டரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை கொண்டு கேம் பிளேவை கொண்டு போகிறதா ஆர்பி. அவ்வளோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டர் அப்படின்னா, போலீஸ் ரியல் லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் பார்த்துக்குவாங்க, தப்பு பண்ணுறாங்களுக்கு ஜெயிலில் போடுவாங்க, இதுதான் போலீஸ் வந்து பண்ணுறது. இதே விஷயத்தை அந்த கேமுக்குள்ள நம்ம பண்ண போறோம், அவ்வளவுதான். ரோல் பிளேன்றதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். பட் அது வந்து கொஞ்சம் டவுட். இது இல்லாம வேற ஏதாவது கேம்ஸ் உங்க சஜஷன்ல இருந்துச்சு, இந்த கேம் வந்து மல்டி பிளேயர் நீங்க விளாண்டா நல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளாடுங்க, பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸ் இருந்துச்சுன்னா, அதையும் சஜஷன்ல லீவ் பண்ணுங்க. அதாவது கமெண்ட்ஸ்ல சஜஷன்ல லீவ் பண்ணுங்க, அந்த கேம்ஸையும் நாங்க கொஞ்சம் அளவுக்கு ட்ரை பண்றோம். பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கேமா இருந்தாலும் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ரெண்டு சேனலையும் வந்து மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து மேனுவலாக தான் நம்ம பண்ண போகிறோம். மேனுவல் மீன்ஸ் அதில் போடுற கண்டென்ட்டை வந்து இனிமேல் இந்த சேனலில் போட போகிறோம், அந்த சேனலில் போட மாட்டோம், அவ்வளோதான் விஷயம். ஒரு சில வீடியோஸ்லாம் நானே பார்த்துங்க, ரெண்டு சேனலையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னமோ பணம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க், அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
சப்போஸ் நீங்கள் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ரெண்டு சேனலும் போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலில் வேணும் அப்படின்னா இதில் போடுற வீடியோவை அதுலேயும் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இனிமேல் இந்த சேனலை தான் லைக் பண்ணுவோம், இந்த அந்த இதில் போடுற கண்டு இதில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வேலை முடிஞ்சது, தேவையில்லாமல் வந்துட்டு அதையும் நீ பண்ணிவிட்டு உங்கள் உழைப்பை வீணாக்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் 100 வீடியோஸ் நீங்கள் போட்டுக்கலாம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த சேனலுக்காக, நைட்டு தூங்காமல் எடிட்டிங் பண்ணியிருப்பீங்க. ஒரு யூடியூபராக வந்து இதெல்லாம் நானும் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கும் தெரியும். நிறைய நேரம் சாப்பிடாம கூட எடிட் பண்ண உட்காந்துருப்போம், வீடியோ போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் உழைப்பை வந்து வீணாக்காதீங்க. அப்படி ஏதாவது வீடியோ இருக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க், ஓகேவா? அப்படி நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் இதில் போடுற வீடியோ எதுவுமே அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அதில் பண்ண மாட்டோம், இதில் தான் பண்ணுவோம், எல்லோரும் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். எங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கு கீழே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல அப்படின்னா அதில் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரீ கேம்ஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்கு, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதையும் நம்ம சேனல் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அதனால் வந்து நம்ம டிஸ்கார்ட்லையும் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, எல்லாமே முடிச்சு ஏதாவது சொல்ல மாதிரி இருந்தால் டிஸ்கார்ட்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய், ஹாவ் அ கிரேட் டே.